Hello everyone, MC Thamizharasan here along with MC Nandhini, Aravindan and the entire team here. First thanks to Rajalakshmi who has invited us for this event. This is a book exchange program organized by Siteabook app. We are here at Infosys All Ramakrishna Mission Matriculation School at T Nagar, Krishnan Street. So we will start the announcement. You can watch the announcement and you can also join us here. We are going to be here until 6 p.m. today. So Lambo will be handling the live. So, அவங்களுக்கு இருக்க அந்த புக் ரீடிங் ஆப் வந்து குறைய விடாத உறவு குறைய விடாது அப்படின்றதுக்காக என்ன பண்றோம் அப்படின்னா உங்க கையில எவ்வளவு புக்ஸ் இருக்கோ எடுத்து வந்து கொடுத்துட்டு யூ கேன் கலெக்ட். சோ இது நீங்க லைவ்ல பாத்துட்டு இருக்க வியூவர்ஸ் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா நீங்க பண்ண வேண்டியது யூ கேன் கம் டு ராமகிருஷ்ண மிஷன் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் கிருஷ்ணா ஸ்ரீ டிநகர் இன்ஃபோசிஸ் ஆல் இருக்கும். ஈவினிங் 6:00 வரைக்கும் இருக்க போகும். சோ அதுக்காக ஈவினிங் வரைக்கும் வெயிட் பண்ணாம எவ்வளவு சீக்கிரம் மட்டுமே நீங்க வரலாம். ஆல்ரெடி நிறைய புக்ஸ் வந்துருச்சு. எப்படி இந்த புக்ஸ் வரணும்னு நினைக்கிறாங்க? ஓகே, ஸோ அது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். ஸோ நிறைய வந்து டோனர்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ புக் டோனர்ஸ் வந்து ரொம்ப அழகாக நமக்காக வந்து இந்த புக்லாம் டொனேட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு எங்ககிட்ட வந்து ஒரு 700 புக்ஸ் இங்கே இருக்கு. ஸோ இன்னும் நாங்கள் வந்து ஆயிரக்கணக்கான புக்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். பிகாஸ் தெர் ஆர் மெனி டோனர்ஸ் ஆர் கமிங் ஃபார்வர்ட் ஹூ செட் லைக் நாங்கள் வரோம் அவங்க வந்து வெயிட் பண்ண சொல்லுங்கள் நாங்கள் வந்து நிறைய புக்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ உங்களோட எக்ஸ்சேஞ்ச் வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி கூட இந்த பெஸ்ட் புக்காக மேபி நான் சொன்ன மாதிரி ரொம்ப வருஷமாக சர்ச் பண்ணிட்டு இருக்கேன் அந்த புக் கூட உங்களுக்கு கிடைக்கும். ஸோ கீப் வெயிட்டிங் அண்ட் ஆல்சோ அந்த மீன் வயலில் வந்து Yes, as Nandhini said, we have received more than 700 books and other donate for $100 came here first, thanks. And Makkal TV பார்த்துட்டு போங்க நீங்க வந்து டொனேட் பண்ணலாம். எதுக்காக டொனேட் பண்றோம் அப்படின்னு சொல்லும்போது இந்த புக் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம் தாண்டியில் வந்து கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. இன்னைக்கு கரெக்டா இருக்கும். இன்னைக்கு நம்ம இந்த புக் எவ்வளவு புக்ஸ் இங்க ரிமைனிங் இருக்கோ அந்த கரெக்டா ஒரு புக்ஸ் வந்து அண்டர் பிரிவிலேஜ் சில்ட்ரன் படிக்கிறதா கொடுக்க போறோம். பெரிய பெரிய லைப்ரரி கொடுக்க போறோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம நல்ல விஷயங்கள் பண்றோம். லைஃப்ல எவ்வளவு நல்ல விஷயங்கள் பண்றாலும் இது ஒரு விஷயம் ஒரு புக் மூலமா நீங்க வந்து உங்களுக்குள்ள ஒரு புக் ரீடிங் ஆப் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இங்க வந்து நீங்க கொடுத்த புக்ஸ் மூலமா எவ்வளவு பேர் பயன் அடைய போறாங்க. ஏன்னா புக்ஸ் பத்தி ஒரு நிறைய கோட்ஸ் சொல்லணும் அப்படின்னா லைக் வாட் எக்ஸசைஸ் இஸ் டு பாடி ரீடிங் இஸ் டு மைண்ட் சொல்லுவாங்க. அதாவது கரெக்டா சொன்னா ரீடிங் இஸ் டு மைண்ட் வாட் எக்ஸசைஸ் இஸ் டு பாடி. அதாவது ஆன்லைன்ல படிக்கிறாங்க பஸ் இனி வந்து நாலாவது இஃப் ஒன் பர்சன் இஸ் தி புக். சோ அந்த மாதிரி வந்து புக்ஸ் நீங்க இங்க வாங்கி போறீங்க அப்படின்னா நீங்க படிச்சு முடிச்சுட்டு அதை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரெஃபர் பண்ணிக்கிறீங்களா? சோ தட் மொமெண்ட் இஸ் தி பெஸ்ட் மொமெண்ட் நான் சொல்றேன். தட்ஸ் ட்ரூ. எஸ், ஏன்னா நம்ம வந்து படிச்சு முடிச்சுட்டு அந்த அந்த நாலேஜ் நமக்குள்ளே தேக்கி வச்சுக்கிறதோ இல்ல அந்த புக்கு பத்தி மத்தவங்க ஷேர் பண்ணாம இருக்கிறதோ அதுதான் வந்து ஒரு பெரிய ஒரு இன்ஃபேக்ட் அது வந்து ஒரு பெரிய தப்புன்னே சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ ஒரு நல்ல புக்கை ஒரு புத்தகத்தை நீங்க படிக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்துல ஏன் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இல்ல உங்களோட நெய்பர்ஸ் கிட்ட யாரோ ஒருத்தங்க கிட்ட நீங்க ஷேர் பண்ணீங்க? ஒரு ஆர்கனைசேஷன் ஒரு அழகான டைட்டில் கொடுத்து என்ன பண்ணலாம்? லைக் சம்திங் ஆல் தி புக் லவர்ஸ் பெரிய உள்ளே நீங்கள் நிறைய என்கேஜ்மெண்ட் நடக்கும். உங்களுக்கு வந்து இன்டர்வியூ பண்ண போகிறோம், நீங்கள் படித்த புக்ஸை பற்றி பேசலாம், இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பேசலாம். நிறைய பேர் பார்த்து பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் டைட்டில் வந்து புக் வந்து வேண்டாம் ஒதுக்கிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு நிறைய பேர் பேசுகிற பக்கமும் இப்படி நல்ல புக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால நம்ம போய் அவங்க இன்டர்வியூ பண்ண போகிறோம். வந்துருக்கவங்களாம் வந்து அவங்களோட இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸ் தான் அவங்க ஷேர் பண்ணுவாங்க. ரொம்ப வருஷமா அவங்க படிச்சிருக்க ஒரு புக்கா இருக்காங்க, திருப்பி திருப்பி படிச்சுட்டு இருப்பாங்க. அண்ட் தே வாண்ட் டு ஷேர் அபௌட் தி புக்கா இருக்கும். அண்ட் அந்த மாதிரி ரிவ்யூஸ் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னா யூ கேன் வெரி வெல் டெல் அஸ். ஸோ நான் இந்த புக்கை பத்தி கண்டிப்பா ரிவ்யூ சொல்லணும் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா நாங்க வந்து ஒரு இன்டர்வியூ ஃபார்மேட்ல ரொம்ப அழகா வந்து உங்களை காட்டு போறோம். அண்ட் அது மட்டும் இல்லாம நாங்க வந்து சில பேர் இன்ட்ராக்ட் பண்ணும் போது உங்ககிட்ட உங்களுடைய புக் ரீடிங் பயணத்தை பத்தி நிறைய விஷயமா கேட்க போறோம்.
ஐ வாண்ட் எவ்ரிவன் டு பீ மோர் இன்ட்ராக்டிவ். சோ நீங்க புக் கூட மட்டும் நீங்க இன்ட்ராக்ட் பண்ண கூடாது, இதுக்கு எப்படி இன்ட்ராக்ட் பண்ணனும் அப்படினு சொல்றோம். இது லைவா பண்ண போறீங்க. சைட் புக் ஆப் பத்தி சொல்லணும் அப்படினா இட் கம்ஸ் இன் 8 டிஃபரண்ட் லாங்குவேஜ். ரொம்ப இன்னைக்கு நிறைய பேர் ஆப் ஓபன் பண்ணி பார்க்க போறீங்க. நான் சொன்னதுக்கு அப்புறமா நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு வந்து நீங்கள் ஆப்பை டவுன்லோட் பண்ணலாம். இல்லை 8 டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ் நீங்கள் போட்டு பார்த்தாலும் தெரியும், தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி, மலையாளம் உட்பட மராத்தி அண்ட் லோக்கல் லாங்குவேஜஸ். நீங்கள் கியூஆர் உங்கள் மொபைலில் வந்து கியூஆர் ஸ்கேன் பண்ணுறீங்க, நீங்கள் கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணி நீங்கள் ஆப் டவுன்லோட் பண்ணலாம். ஓகே, பண்ணியாச்சு எதுக்காக நான் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் புக்கு வாங்குற மாதிரி எங்கெல்லாம் யோசிப்பீங்க நம்பி. ஓகே, ஸோ அந்த புக்கோடைய ஃபர்ஸ்ட் அந்த டைட்டில் அதான் நம்மளுக்கு வந்து இம்ப்ரெஸ் பண்ணலாம் இல்லையான்னு பார்ப்போம். அப்புறம் அஃப்கோர்ஸ் ஆத்தர். ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த ஓவர்வியூ, தி சினாப்சிஸ் ஆஃப் தி புக். அப்புறம் வந்து அதை பற்றி யாராவது வந்து ரிவ்யூ ஏதாவது சொன்னாங்கன்னா இன்னும் இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும், அது வந்து ஒரு ஆட்-ஆன் இன்ஃபோவாக இருக்கும். மெயினாக ஒரு ஃப்ரெண்ட் வந்து அந்த புக்கை படிச்சுட்டு இது மாதிரி நல்லா இருக்குது, அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, இது இந்த ஜானரில் வருது அப்படின்னு சொன்னாங்கன்னா இதெல்லாம் வந்து ஒருத்தர் வந்து இம்ப்ரெஸ் பண்ணும். நிறைய அவங்க மட்டும் ஆனால் பார்த்தீங்கன்னா நீங்களும் ரிவ்யூ பண்ணலாம். இஃப் ஹவ் ரெட் எ புக் அண்ட் யூ ஹவ் டு ரெக்கமெண்ட் தட் புக், யூ ஹவ் டு ரைட் த ரிவ்யூ, யூ கேன் கெட் இன் டு தி ஆப், யூ கேன் ரிவ்யூ தி புக். ஸோ இதை பற்றி அதிக டீட்டெயில் போக போக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நவ் வி ஆர் ஆல்மோஸ்ட் ரெடி டு ஹேவ் சம் இன்டர்வியூ, ஸோ வி ஆர் கோயிங் டு கம் டவுன். நவ் தி பிசினஸ் ப்ளீஸ் பி ரெடி. உங்கள்கிட்ட தான் சில கொஸ்டின்ஸ் கேட்க போகிறோம். உங்களுடைய புக் ரீடிங் ஆப்பை பற்றியும் நீங்கள் டிப்ஸ் சொல்லலாம். இட்ஸ் ஆல் எனி கொஸ்டின்ஸ், வி கேன் ஷேர் டிப்ஸ் டு தீஸ் யங்ஸ்டர்ஸ். இந்த காலத்து ஜென்ரேஷன் புக்கு ஏன் படிக்கணும், புக்கு படிக்கிறதா என்னென்ன பெனிஃபிட்ஸ் சொல்லி, எனிதிங் ரிலேட்டட் டு புக்ஸ், வொகாபுலரி, யூ ஆர் ஃப்ரீ டு ஷேர். ஸோ thank you so much. We once again welcome you all to this book exchange program that's being organized by Siteabook. I'm Emcee Thamizharasan along with Emcee Nandhini. ஸோ நம்ம வந்து சில மார்க்கெட்டிங்காக நடந்தது, வெளியே நியூஸ் பேப்பரில் வந்துருக்கு, ஆட்லாம் வந்துருக்கு. பட் அதெல்லாம் தாண்டி இன்றைக்கி காலையில் அங்கேயிருந்து நடந்துருக்குமா கிரிக்கெட் விளையாடுற நிறைய பேர் கிரிக்கெட்டில் நடந்தது பசங்களாம் வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி தான் பண்ணுவாங்க அப்படின்லாம் நினைப்பாங்க. பட் ஈவன் தர லாட் ஆஃப் புக் லவர்ஸ் ஹூ ப்ளே கிரிக்கெட் ஆல்சோ. அது சொன்னால் சில பேர் நம்ப மாட்டேங்கிறாங்க, எங்கேயும் பார்த்தீங்கன்னா இருக்காங்க. எவ்வளோ பேர் நீங்கள் கிரிக்கெட் மேட்ச் முடிச்சு நீங்கள் வந்து உங்கள் கேன் ரேஸ் விட கிட்ஸ் வித் யுவர் பேரண்ட்ஸ். We have few people, if you could hear me, can you, you can raise your hand. Very good. அவங்க வந்து ஆக்சுவலி இப்போ புக்ஸ்
can come now, ma'am, or you need some time. Okay. Ma'am, ready ah irukanga. So namakku avanga correct ah irukanga. Namma pesuradha taandi avanga pesuraanga bodhu makkalukku inna nariya vishayam mix aagum. Kandippa. So international to welcome counter donation ma'am on the stage was written a book in Tamil about Tamil and English so illa Tamil theriyala karna avanga. Okay. So Radhaga kani kani ni pathi Tamil edutha podiyadhu. Ma'am. Ah kashtam Tamil la pesuradha try panna maari. Please welcome. Welcome ma'am. Modalla romba sandosham neenga engal mathiyila vandirukkeenga. இது வந்து ஒரு சாதாரண ஒரு வயசான பாட்டி தான் இந்த பண்ணிருக்கேன்னு சொன்னோன்னே
அந்த அம்மாவுக்கு வந்து ரொம்ப ஆசையாக போச்சு அந்த பாட்டியை பார்க்கறதுக்காக அந்த ஒரு குடிசைக்குள்ள குடிசைக்குள்ள போறாங்க. அந்த குடிசைக்குள்ள வந்து செவத்துல எழுதி வச்சிருக்காங்க. என்ன எழுதி வச்சிருக்காங்க அந்த பாட்டி, இதை வந்து நானே யாரையும் வேலைக்கு யாரையும் வந்து ஒரு ப்ராஜெக்ட் வச்சு வச்சு போஸ்ட்போன் பண்ணாங்க. அப்பவுமே நம்ம டெய்லி டெய்லி பண்ணிட்டே இருக்கோம்னாக்க அதோட பலன் வந்து இந்த தோட்டம் மாதிரி, இந்த தோட்டம் எவ்வளவு பெரிய தோட்டத்தை ஒரு சிங்கிள் லேடி வயசான அம்மாவுக்கு உருவாக்கிட்டாங்களோ அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையிலே நம்ம வந்து பெரிய சாதனைகள் பண்ண முடியுங்கிறதுக்கு உதாரணமா இந்த கதையை சொல்லியிருந்தார். ஸோ இதுதான் இன்னைக்கு நான் லேட்டஸ்டா படிச்ச விஷயம். ரொம்பவே வந்து இன்ஸ்பைரிங்கா இருக்கா, ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து காலையில ஏதாவது மோட்டிவேஷனல் ஸ்பீச் ஷோ இல்ல ஒரு நல்ல ஒரு போட்டோ படிச்சா ஒரு ஸ்டோரிய படிச்சப்போவே வந்து இன்ஸ்பைரிங்கா இருக்கும், அதே ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ நீங்க சொன்னதுல எங்களுக்கும் அது ரொம்பவே நல்ல ஒரு இன்ஸ்பிரேஷன் கொடுத்துச்சு. நீங்க சொன்ன மாதிரி அந்த சின்ன சின்ன விஷயங்கள் வந்து எவ்வளவு விஷயங்கள் மாறும், நம்ம எல்லாருமே சொல்ற ஒரு விஷயம் தான். எவ்வளவு பேர் ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு கேட்டா, ஸோ இன்னைக்கு வந்து எல்லாமே கேட்டுப்பாங்க கண்டிப்பா நாங்க வந்து அட்லீஸ்ட் ஃபாலோ பண்ணோம் இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் அப்படின்னு நாங்க வந்து ஒரு ஆசைப்படுறோம். தேங்க்யூ வெரி மச். படிக்காதவர்கள் கூட எளிமையா தாங்களே படிச்சு பண்ற அளவுக்கு நான் அதை சொல்லியிருந்தேன். ஸோ இந்த புக்ஸ் எல்லாம் படிச்சுட்டு நிறைய நாங்களே வச்சு கிரியேட் பண்ணிருக்கோம். நானே வந்து ஆர்ட் பேக்கேஜே வந்து நான் டெவலப் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரியெல்லாம் நான் கேட்கிறேன் நிறைய வந்து. ஸோ அந்த எனக்கு எல்லா புக்கையும் வந்து இந்த புக்ல வந்து நிறைய விசேஷங்களை வந்து என்னால் கவர் பண்ண முடியும். ரொம்ப சுதந்திரம் நினைக்கிறேன், ஏன்னா இது ஒரு குறிப்பிட்ட நிறைய லைட்டிங்ஸும்
நீங்க வந்து பக்கத்துல ஏதாவது பக்கத்துல வந்து ஒரு வீடு இருக்கு அப்படின்னா நீங்க போய் எடுத்துட்டு வந்து திருப்பி வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம். பிகாஸ் நீங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ண பண்ண எனக்கும் நியூ கலெக்ஷன்ஸ் கிடைக்கும் அண்ட் அது வந்து எனக்கும் நல்லா ஒரு நியூ நாலேஜ் கிடைக்கும் அப்படிங்கிறத நாங்கள் சொன்னோம் ஆசைப்படுறோம். ஸோ கீப் எக்ஸ்சேஞ்சிங் புக்ஸ் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு சொன்ன மாதிரி சார் சொன்ன மாதிரி ஆக்சுவலி முன்னு ஃபேஸ்புக்கில் எல்லாம் நிறைய விஷயம் பார்த்துருக்கோம் பட் அதை பார்த்த உடனே நீங்கள் யாருக்கு வந்து ஷேர் பண்ணுவோம் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய கேள்வி தெரியாது. ஸோ நீங்கள் உங்கள் வாலில் வந்து தக்கு நீங்கள் ஷேர் பண்ணால் உங்களுக்கு இருக்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து யாராவது பார்க்குறாங்க அப்படின்னா வெயில் வந்து ஒரு வாக்கிங் ஸோ அவங்களும் ஒரு கூட வராங்க அப்படின்னு வந்து எங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா வந்து ஒரு ஒன்று புக் எக்ஸ்ட்ரா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ கீப் ஷேரிங் த சேம் இன் ஆல் இன் யுவர் ஃபேஸ்புக் ப்ரொஃபைல் அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட் யாரும் ஃபேஸ்புக் பண்ணி அதை ஒரு போஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கால் பண்ணுறது சொல்லிட்டு ப்ளீஸ் மேக்கம் வாக்கிங். ஓகே நன்றி. நம்ம கான்வர்சேஷன் பண்ணி கிரிக்கெட் லவர்ஸ் சோ இப்போ ஒரு சஜஷன் அப்படி சொல்லுங்க. அது வா சோ யூ வாண்ட் டு பத்தி நியூ புக்ஸ் டு ரீட் எனக்கு வந்து एक्चुअली யூ நோ ஐ லாட் ஆஃப் குட் புக்ஸ் சீக்க சேனல்ஸ் பண்ணி மாஸ்டர் சாண்டர் வா நிறைய லைக் சொல்லுங்க அப்படியா. சரி ஒரு ஒன் ஆர் டூ இன்ட்ரஸ்டிங் புக் தட் யூ வுட் ரியலி வாண்ட் டு பிக் ஃபார் லாங் டைம் விச் யூ ஹேவ் ஃபவுண்ட் ஹியர் அதுக்கு ஸோ ஸ்கூலில் வந்து எங்களை லைப்ரரிக்கு ரெண்டு போர்ட்ஸ் இங்கிலீஷ் பண்ணால் எங்களுக்கு புக்கோட ஸ்மெல் எங்களுக்கு பிடிக்கும் பழைய புக்கோட ஸ்மெல் அதனாலே எங்களுக்கு கம்பல்சரியாக நாங்கள் எடுக்கணும். அப்போ எடுத்த போச்சா சீக்கிரம் ஃபர்ஸ்ட் அப்படி இன்ஸ்பிரேஷன் அப்படிங்கும்போது பேரண்ட்ஸ்கிட்டேருந்து அந்த காலத்தில் சார் மேபி வந்து மேபி டூ ஆர் த்ரீ இயர்ஸ் பிஃபோர் இப்போ ஏன் படிக்க ஆரம்பிச்சிருந்தீங்க ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் ஃபோர்த் ஸ்டாண்டர்ட். ஸோ அப்போ வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த புக்கு சீக்கிரம் சொன்னீங்க. ஸோ அந்த புக்கை படிக்கும்போது வாட் ஃபீல் யூ வாட் லைக் புக்கு படிக்கலாம் சரி படிக்க ஆரம்பிக்கலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அதுக்கப்புறம் வந்து நம்ம படிக்க முடிஞ்சால் படிக்கலாம் இல்லை என்ன கம்ப்ளீட் பண்ணுறது முடியலன்னா விட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு ஃபீல் வந்துச்சா இல்லை கண்டிப்பாக படித்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இல்லை நான் எடுத்துக்கிறதுலாம் படிக்க ஆரம்பிக்கணும்னு ஆரம்பித்தேன். ஸோ ஃபோர்த் ஸ்டாண்டர்டில் ஆக்டிவ் ஸ்கூலில் வந்து டே கேர் மாதிரி போவேன். ஓகே அங்கே வந்து எனக்கு ஒரு மாதிரி எல்லா சின்ன பசங்களும் கம்பெனி இருக்காது. ஸோ ஒரு நாள் ரேண்டமாக அங்கே ஆக்சுவலி ஒரு லைப்ரரி மாதிரி இருந்தது அங்கே நான் இருந்து படித்ததே இல்லை பட் எங்கள் ஸ்கூல் பேக்கில் இருந்ததே எதாவது படிக்க சொன்னாலே சரி அகாடமிக்ஸ்லாம் நான் படிக்க முடியாதுன்னு எடுத்து படிக்க ஆரம்பித்தேன். ஸோ ஆர்டர் புக் நான் அப்படியே முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் வீடு வந்து முடிக்காமல் இருந்தது. ஸோ அதனால வந்து படித்தேன். ஓகே ஸோ த பெஸ்ட் புக் தட் ஐ ஹேவ் எவர் ரெட் நீங்கள் அதை பற்றி வந்து நீங்கள் பேச போகிறீங்க வேணா கிவ் எ ரிவ்யூ ஆஃப் தட் டீம் த புக். ஸோ ஒரு ஒன் மந்த் பேக் வரைக்கும் த லாஸ்ட் சிம்பிள் பை டேன் ப்ரவுன் சொல்லியிருக்கேன். ஏன்னா எனக்கு ஒரு மாதிரி இந்த சயின்ஸ் வர்சஸ் ரிலிஜன் டிபேட்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். லாஸ்ட் சிம்பிள் ஒரு மாதிரி மைண்ட் இஸ் ஆரிஜின் ஃபார் எவ்ரி திங் அது மாதிரி நல்லா இட்ஸ் ஃபிக்ஷன் ஆனால் வந்து எனக்கு நிறைய லைஃப் லெசன் சொல்லி கொடுத்துருக்கு எல்லாத்துலேயும் ஃபிக்ஷன். ஸோ வந்து லாஸ்ட் சிம்பிள் டெஃபினட்டாக பட் இப்போ ஒரு த்ரீ வீக்ஸ் பேக் செட்டோல் நான் நடக்குது from us by Google. So he writes a lot of blogs. So he's a blogger? Yeah. As the last week,